அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஏழரைச்சனி முடிவும் தொடக்கமும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். அனைவருக்கும் வணக்கம். விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 2020ஆம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனி வந்து முடிய போகுது, அதாவது ஏழரை சனி பாதிப்பிலிருந்து விடுபட போகிறாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது ஏழரை சனியினுடைய துவக்க காலமாக இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா படாத பாடுபட்டிருப்பாங்க கடந்த 2.5 ஆண்டுகள், அதாவது ஏழரை சனியில் கூட கடைசி இந்த 2.5 வருடங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம், மனக்குழப்பம், சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, பொருளாதார சிக்கல், கடன் பிரச்சனை, யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சின்ன புண் முறுவல் சிரிப்பு கூட அவங்களால வந்து சிரிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து சனி பெயர்ச்சிக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய நட்சத்திர சஞ்சாரத்தினுடைய பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது அடுத்த ராசியிலிருந்து தான் என்ன செய்யணுமோ அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஜனவரி மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்பே, அதாவது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய பிரச்சனையுடைய பாதிப்பு குறைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் அடுத்த ராசிக்கு நகர ஆரம்பிச்சுடுவார். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஏழைச்சனுடைய பாதிப்பு வந்து குறையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 10 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து பூரணமாக வந்து ஏழைச்சனி பாதிப்புலேருந்து அவங்க வந்து விடுபட்டுடுவாங்க. ஸோ இந்த ஏழைச்சனி அதாவது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் கடல் அல்லது நீர் குளம் சார்ந்த இடங்களில் போயிட்டு தலை முழுகிட்டு வர்றது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, மீதமுள்ள 3 ராசிகள் அதாவது தனுசு, மகரம், கும்பம். இப்போ இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கிறவர் வந்து குடும்ப சனியாக, அதாவது 2ஆம் இடத்துல குடும்ப சனியாக வந்து அமரப்போகிறார். சரி, இந்த குடும்ப சனி அல்லது பாத சனின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்தானங்கள் அமரும் பொழுது என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக வந்து குடும்ப சனியில் வந்து சனி பகவான் வந்து ஏழரை சனி காலமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் குழப்பம், பிரச்சனை, வம்பு வழக்கு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவமானம், பொருளாதார சிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள், வேலை இழப்பு, இது எல்லாமே வந்து நடக்கும். கணவன் மனைவி பிரிவு, டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொடுக்கும். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி அதாவது தனஸ்தான அதிபதியே சனி பகவான் தான். ஸோ 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது சிறப்பு. இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய காரகத்துவம், அதாவது தான் ஏழரை சனியில் இருக்கிறதுனால சில கெடுபலன்களும் கொடுப்பார். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சில வழிபாடுகள் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ஏழைச்சனுடைய பாதிப்புகளில் வந்து எப்படி நம்ம வந்து சேஃபாக ஓரளவுக்கு இருக்கிறது, பிரச்சனையுடைய தாக்கத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சில வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன். மீண்டும் வந்து இந்த 3 ராசிக்காரர்கள் அதாவது தனுசு, மகரம், கும்பத்துக்கு வந்து மீண்டும் அந்த வழிபாடு முறையை வந்து நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து விரயச்சனியாக இருக்கக்கூடியவர் ஜென்மசனியாக வரப்போகிறார். ஸோ தன்னுடைய ராசி அதிபதியும் தனஸ்தான அதிபதியும் ராசியில் வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இருந்தாலும் இது ஏழரை சனியாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் தொடர்ந்து கடுமையான முயற்சிகள் எடுக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தர்மக்காரகன், நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின் பொழுது அதாவது தான் செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு உண்டான கூலியை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். ஒரு 100 ரூபாய்க்காக வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அந்த 100 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் அதை வந்து சரியாக நேர்மையான வழியில் அவர் சம்பாதிக்கணும். இல்லை அவர் வந்து செஞ்ச வேலைக்கு யாராவது ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அதை வாங்கிட்டார் அப்படின்னாக்கா அவருடைய நேர்மை இல்லாமல் போகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நேர்மை தவறுபவர்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து கடுமையான பாதிப்பை வந்து கொடுப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கணும், அது இருந்தால் மட்டுமே பெரும்பாலான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். சரி, இந்த மகர ராசிக்கு ஜென்மசனியாக இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாமல் போகும், மனக்குழப்பம் ஏற்படும், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தடை ஏற்படும், உங்களால் தெளிவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது.
குடும்பத்தில் உங்களால் பிரச்சனை ஏற்படும், இல்லைன்னா குடும்பத்தாரால் உங்களுக்கு வந்து மன நிம்மதி கெட்டு போகும், சந்தோஷம் குறையும், சமுதாயத்துலேயும் உங்களுக்கு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடி நிற்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதிலிருந்து சிலரால் வந்து வெளியே வர முடியும். யாரெல்லாம் வெளியில் வர முடியும் அப்படின்னும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சேவை உணர்வு இருக்கணும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதை தாண்டி அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. சரியாக நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ நேர்மையாக இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களை ஏமாத்துறத வந்து குறைக்கிறது உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பொய் சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படும். ஆனால் அந்த பொய்னால் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செயல்படும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய துவக்க காலமாக இருக்குது. ஸோ இந்த ஏழரை சனியுடைய துவக்க காலம் அப்படின்னும் பொழுது தன்னுடைய ராசி அதிபதியே, அதாவது விரையாதிபதியும் ராசி அதிபதியும் வந்து சனி பகவான் தான். அவர் விரையாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே கூட இது ஏழரை சனியினுடைய துவக்க காலமாக இருக்கிறதுனால கட்டுக்கடங்காத செலவு உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 25,000 ரூபா வரையில் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து வரும். ஏன்னா கடந்த முறை லாபஸ்தானத்தில் இருந்தார், நிறைய லாபங்களை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் ஏற்படும், அதையும் நீங்கள் வந்து ஏற்று தான் ஆகணும். ஏற்றுக்கலைனாலும் உங்களுக்கு விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த விரயங்களை வந்து எப்படி சுப விரயமாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா பெரும்பாலும் உங்கள் கைக்கு காசு வந்தாலுமே கூட தங்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடனுக்குடன் ஏதாவது ஒரு செலவு வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க இப்படி ஒரு செலவு வரும் அப்படின்னு. அடுத்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் தூங்கும் பொழுது தூக்கம் வராது, உங்களுக்கு நிம்மதியான உறக்கமும் இருக்காது, எந்த ஒரு செயலையும் வந்து உங்களுடைய மனம் வந்து ஈடுபாட்டுடன் செயல்பட முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும். நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் வந்து ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நிறையா, ஏன்னா பிரச்சனையினுடைய தாக்கத்தை உங்களால் வந்து சமாளிக்க முடியாது. ஆனால் இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வருவதற்காக தான் சனி பகவான் வந்து இந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்துலேருந்து அவர் சரியான வழியில் வந்துட்டார் அப்படின்னாக்கா அவருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து வேறு எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரகம் தான் சனி. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி கொடுப்பார், அதாவது சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது நீங்கள் சரியாக வந்து நேர்மையான முறையில் நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன்கள் உண்டு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உடல் வருத்தி வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது இந்த கொத்தனார், மேஸ்திரி, மெக்கானிக் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க, அப்புறம் உணவு ஹோட்டல்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க, கூலித்தொழில், விவசாயம், இந்த மாதிரி உடல் வருத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுமே, எல்லா வேலைகளும் சர்வீஸ் சேவை செய்யக்கூடிய மனம், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அதுக்காக உங்களை வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஏழரை சனி. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே எழும். இது விரையச்சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல்கள் அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ இந்த ஏழரை சனி பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன என்னென்ன விஷயங்களை செய்யலாம் சரிங்களா, அதனால் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கணும்னு பார்க்கலாம். அதாவது பொதுவாக சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உடுத்தக்கூடிய உடைகள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அல்லது கருநீலம் சம்பந்தமான உடைகளை வந்து அதிகமாக அணிவிக்கணும். அதுவும் முக்கியமாக வந்து சனிக்கிழமைகளில் வந்து இந்த ஆடைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமையில தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டு வரணும். இது உங்களுடைய மனக்குழப்பம், பிரச்சனை, கஷ்டங்கள் இதிலேருந்து ஓரளவுக்கு வந்து விடுபட உங்களுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அமாவாசை தினங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி தினங்களில் குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வர்றது சிறப்பு பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் திங்கக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் தவிர்த்து பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னும் பொழுது, அதாவது பித்ரு வழிபாடு வந்து இதுவரைக்கும் செய்யலைனாலும் இனி வரும் காலங்களில் பித்ரு வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அமாவாசை தினங்களில்.
ஏன்னா ஏழரை சனி பாதிப்பிலிருந்து வெளியே வர முக்கியமான மூணு விஷயங்கள் கடைபிடிக்கணும். ஒன்று குலதெய்வ வழிபாடு, ரெண்டாவது பித்ரு வழிபாடு அமாவாசை தினங்களில், மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து அதாவது காகங்களுக்கு தயிர் சாதம், எள் கலந்த தயிர் சாதத்தை வைக்கிறதும், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத யாராவது ஒரு நபர்களுக்கு மாதம் ஒரு முறையாவது வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கணும். அதாவது வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உணவு இந்த சம்மந்தமான பொருட்களை வந்து கொடுக்கணும். இனாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது, முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கு சில உதவிகள், யாருன்னே தெரியாது அவங்க உதவி உங்ககிட்ட கேட்கலைன்னா கூட நீங்களாக போயிட்டு சில உதவிகள் செய்யும் பொழுது இந்த சனி பகவானுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ நான் சொன்ன வழிபாடெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் உண்டு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.